பெரிய நாய் போல் இருக்கு. இன்னைக்கு புடிக்க விடக்கூடாது. இன்னைக்கு அவ்வளவு கனமா இருக்கு. ஐயோ, நாய்க்கு சுருக்கு போட்டா நீ உள்ள இருந்து வர. இப்ப எல்லாம் நாய் உள்ள இருக்கிறது இல்ல, நாங்க தான் இருக்கோம். நாங்க போனதுக்கு அப்புறம் அது வரும். இந்த சிஸ்டம் எவ்வளவு நல்லா இருக்கு. இது வெள்ளக்கார காலத்துல இருந்து இருக்கு தம்பி. பிச்சை எடுக்கிறது இலை கொடுக்கறது விடவே மாட்டீங்களா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும், பறந்து கெடுக உலக ஏற்றியா அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் உயிர் வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா அவனை பணத்தை கடவுளை ஒழிச்சு கட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. கடவுளையும் ஒழிக்க முடியல, எங்களையும் அழிக்க முடியல. உனக்கு குரல் எல்லாம் தெரியுமா? என்கிட்ட கேட்காத, எனக்கு நாயை பிடிக்கத்தான் தெரியும். நாயை பிடிச்சிட்டு போய் என்ன ஆகாரம் போடுறீங்க? வரிக்கி போற எலும்பு. அது மாதிரி என்னையும் பிடிச்சுக்கிட்டு போய் ஆகாரம் போடுங்க. ஆனா யாராவது பைத்தியக்காரனா இருக்கான். 3 நாள் அடைச்சு வைப்போம், 4வது நாள் கரண்ட் வச்சு கொண்டுடுவோம். அது மாதிரி எனக்கு 3 நாள் ஆகாரம் போட்டு 4வது நாள் கொண்டு இருக்கேங்கிறேன். உன்ன கொண்டு போய் என்ன செய்யறது? நாய் தோளாவது ஃபாரின் கிளப்புறோம். உன் தோளை எவனுமே வாங்க மாட்டான். அப்போ நம்ம தோளை எதுக்குமே உதவாதுங்களா? நம்ம தோள உன் தோள்னு சொல்றேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு 10 நாயை பிடிச்சிருப்பேன். ஐயா 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 ஐயா, இல்ல ஓடாதீங்க, ரொம்ப வெறுப்புல இருக்கீங்க, ஓடாதீங்க, ஓடாத ஓடா சொன்னாங்க, ஓடாத. ஏய் ஓடிட்டியா? ஏய் கட்டி போடு நாயே. யோ யோ யோ, ஏய் நாயை பிடிக்கற லைசென்ஸ் இல்லாட்ட எதையும் பிடிப்போமா? முகமடி தேடுறது முடிச்சு அவங்க வராங்க, அவங்கள பிடிக்காதீங்க. அவங்கள பார்த்து குலைச்சு சிக்னல் கொடுக்குது, பாவம் இதை பிடிக்கிறீங்களே. அவங்க அப்படி சொல்லி பஞ்சாயத்துல உத்தரவு போடலாமா? எப்படி போடுவாங்க? வர்றது அவங்க தான், நாய் குலைக்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு போல இருக்கு. அதான் பிடிக்கிறீங்க. அரசியல் பேசாத, இங்கம்மா அடுத்த தடவை வருவேன், நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கணும், இல்ல புடிச்சிட்டு போயிருவேன். ஆமா ஒரு சந்தேகம் கேக்கலாமா? கேளு. இந்த நாய்கள்லாம் தெருவுல போகும்போது ஒன்ன ஒன்ன பார்த்து கொலைக்குது, உருமுது, கடிக்குது, பிடிச்சு வேன்ல போட்டா பேசாம நிக்குது. அது ஏயா? புடிபட்டா எல்லாமே அப்படித்தான். அது நாயா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. நல்ல தமாஷா பேசுற, ஆனா நாய் பிடிக்கிற ஆளா இருக்கிற, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதான் தொழில். நானாவது பரவாயில்ல, நாயை பிடிக்கிறேன். ஊருக்குள்ள எத்தனை பேரை போலீஸ் நாயை தேடிக்கிறதுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, பல பேர் இருக்காங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க. ஆமா, உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் என் மேல உனக்கு அவ்வளவு அக்கற? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தனியா கஷ்டப்பட்டா என் மனசுக்கு தாங்காது, அதுதான் விசாரிச்சேன். அவங்க எல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கடை நடத்தி கஷ்டப்படணும்? ஒண்டி கட்டதான், நல்ல கட்டதான். வேற ஒண்ணும் இல்ல, லைசன்ஸ் வாங்கி வாங்கி கட்டி கட்டி என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னா என்ன செய்யறது? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு புடுறீங்க. எம்ஏ பிஏ படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்டு மேனி கடிச்சு புடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா, ஃப்ரெண்டு வீல்ல காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? சார், இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும், ஒரு வீலுக்கு 8 ஆகும். காசை பத்தி கவலை இல்ல, எனக்கு காத்து தான் முக்கியம்.
முடி இல்ல, இவருக்கு முடி இருக்கு. அது அரை டிரைரு, இது டிப்டாப். சச்சா அவரா இருக்கது, உங்களுக்கு கொண்டு படந்துரா இருக்கணும். ஆமா, அப்பிலிருந்து என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன என் முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு? நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல, ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன். ஏங்க, உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சந்தேகம் இல்லாட்டா ஏது பொம்பளை கேளு. உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா, இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணாவை தான் எல்லாருக்கும் தெரியுமே, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், ஆனா அவனுக்கு முடியல, வழிக்க மாட்ட. உலகத்துல ஒரே மாதிரி அஞ்சஞ்சு பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி அஞ்சு பேரு, நெப்போலியன் மாதிரி அஞ்சு பேரு, நம்ம கென்னடி மாதிரி அஞ்சு பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்ற ஆளு என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட்டிய பெட்டி, வாட்டிய பெட்டி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி, அதை புடிச்சு கொடுத்தாலும் சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவ உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆனாலும் போய் போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டே? ஓ மை காட், வாட்டிய பெட்டி, வாட்டிய பெட்டி. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? அஞ்சு பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். அஞ்சு பஞ்சாயத்தா? அடே அப்பா. ஆமா, ஒரு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா? இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னங்க இது, 50 பைசாக்கு 50 ரூபா கொடுக்குறீங்க? பரவாயில்ல வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க, அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பை தபை, கடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா எடுக்கலுங்க, வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா, அடிக்கடி வருவேன். என்ன சரசு சைக்கிள் மேலே வாரே? அது ஏன் கேக்குற? நேத்து ஒருத்த சைக்கிள் எடுத்துட்டு போனா, ஆளையே காணோம், அவனை தான் தேடிட்டு வரேன். அச்சா, கலெக்ஷன் எப்படி, வட்டி தேறிச்சா? என் நிலைமையில நேர்லயே பாக்குறியே, ஒவ்வொருத்த பின்னாலே லோ லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. எப்படியா கலெக்ஷன் வரும்? எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும். எங்க வருது? ஜெயிச்சவன் காசு கொடுக்காம போயிடுறான், தோத்தவன் சைக்கிளோட போயிடுறான். சரசு, கசம்சே சொல்றேன், ஊரு மேலே நம்ம வட்டி வாங்க போகும் போது நிம்மளையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசா மோசான்னு பேசிக்கிறாங்க. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மளுக்கு இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது கான் தான் பேசிக்கிறாங்க. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம், யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே, எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே? ஊர்லே பல்வேறு பல்விதமா பல் விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. ஒரு மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் லைட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா, சொல்லல டபுள் டபுள். அரே, இப்ப நீ என்ன கேட்டே? சைக்கிள் தான் கேட்ட. சைத்தன்கி பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குறே? உன்னை நடத்தியே துபாய்க்கு அனுப்பணும். எதுக்கு துபாய்க்கு அனுப்பணும்? துபாயில பொம்பளைங்களே சைத்த அடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஏன் சரசு, இப்படி பசங்க தொந்தராவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? விஜய் கடையிலே. யோ, அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன். பாதி வட்டி. அரே, அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டே, கானுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை, உனக்கு வெக்கம் இல்லை? அரே சைத்தான் கி பச்சா, நில்லு, கான் அங்கே வரான், நில்லு, கான் கம்பு அங்கே வருது, நில்லு, வட்டி கொடுக்க வைக்கலாம வண்டியில போறேன், நில்லு. அரே கான் காட்டானா கத்தான், காதுக்குள்ள விழல, என்ன போட்டுதானே அதே காதை கேக்கல? வட்டி கொடுக்க வைக்கல, புது வண்டியில போறேன். இது பஞ்சாயத்து போட வாங்கி கொடுத்ததுயா? ஆறு காதிலே பூ சுத்துறே. ரெண்டு காதுல பூ சுத்த முடியும்? எந்த பஞ்சாயத்திலே நாய் பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது? அட என்ன ஆயுது, காலையில எந்திரிச்சா நாய் மோதிர முடிக்க வேண்டியதா இருக்கு, இல்ல ஓ மோதிர முடிக்க வேண்டியதா இருக்கு? அரே பட்டாணி கிட்டே கடன் கேட்கும் போது பல்லே காட்டுறே, வட்டி கேட்டா நாய் மாதிரி குலைக்கிறே. இந்த குலைக்கிறேன் கடிக்கிறோம் சொன்ன, நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னையும் வேலையை ஏத்துருவேன். இந்த பட்டாணி பார்த்து நாய் வேன்ல ஏத்துறீங்களே? ஏற பட்டாணி, ஏற பட்டாணி, பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிட்டு ஜனங்களை ஏமாத்தல தெரியாதா? நீ எப்பயோ பார்த்த? நீ குளிக்கும் போது பார்த்துட்டேன். இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன். நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி, இனிமே வட்டி கேப்பியா? நான் போட்டுமா?
ஆமா ஒரு ரெண்டு பேர் காபூல் உட்வால்டட் வுட் காஃபர் பச்சுகோ கான் போயிட்டியா அரே நான் கண்டது கனவுனாலும் ஒரு ஆம்பளை கூட அலையிற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை முதல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க என் சைடுல நான் ஒருத்திதான் யாரையும் கேட்க வேண்டியதில்ல உங்க சைடு எனக்கு சைடே கிடையாது நான் எடுக்கிறதா முடிவு சும்மா லைசன்ஸ் கேட்டா நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன் நாய்கள்ல எத்தனையோ வகை உண்டு அதுல ராஜபாளை நாய் இருக்கேன் ஏன் எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏத்துறீங்க ஏன் பிடிக்காதா இல்லைங்க உங்கள மாதிரி ஒரு நாய்க்காரர் இருக்கானே அவன் ஞாபகம் அடிக்கடி வருது நன்றினா நாயை வச்சுதான் சொல்ல முடியும் அதுக்காக தான் சொன்னேன் நம்ம முகூர்த்தத்தை எங்கெங்க வச்சுக்கலாம் பப்ளிக்கே வேணாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வச்சுக்குவோம் அரே நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அதை பத்தி கானுக்கு கவலையே இல்லை நிம்மல் நம்மளுக்கு அசலும் பட்டியும் கொடுக்கறான் பின்னாடி தாலி கட்டான் பின்னாடி தாலி கட்டணும் முன்னாடி தாலி கட்டணும் ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு கண்டா அடுத்த ஒதுக்கிறோம் அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு அது எங்க காபூல இல்லை நிம்மல் காத்தடிக்க வந்தான் நம்மள் கடியே வச்சு கொடுத்திருக்கான் முதல்ல எனக்கு அசலும் பட்டியும் கொடுக்கறான் அப்பாலே ஒதுங்கிக்கிறான் கொஞ்சம் இப்படி வர்றான் சரி போறான் என்னடா மிரட்டுற நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கறன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் இங்க மட்டும் என்ன வாழுது இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும் அட போட இந்த பொண்ணு இல்லாட்டா வேற பொண்ணு ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள சொன்னன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் பணம் என்ன போறியா சிங்கி அடிக்க போறியா சரி சரி உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல இதுலயாவது ஒத்துமையா இருப்போம் அப்படியே கலந்துக்க அத்தா உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும் போது ஹீரோ சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட் மாதிரி இருக்கு உங்க மூக்கு நல்ல டைனமோ உங்க கண்ணு அதுல எரியற பல்பு உங்க உதட ரெண்டு பிரேக் மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற நீங்களே ஹீரோ தானே நீ மட்டும் என்ன கண்ணே எச்சில் நினைக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல பண்ணும் பாலும் சாப்பிடுற பங்களா நாய் வேலையில ஏத்துற வெறி நாய் இல்ல கார்ல போற பாமரின் நாய் ஐயோ கர்மம் கர்மம் ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வந்துக்கிறீங்க எனக்கு அந்த நாய் பிடிக்கிற ஞாபகம் வருது என்னமோ திடீர்னு வந்துருச்சு இனிமே வர்ணிக்கவே மாட்டேங்க அண்ணே ஆமா என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கன அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன் உங்க அழகான தலைமுடிய பார்த்து என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு ஐயோ ஐயோ நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பியா என்னை பார்த்து ஆசை பார்த்து பேசினியே உன் நாக்கு அழிஞ்சு போற என்னை பார்த்து கண் அடிச்சு உன் கண்ணு அவிஞ்சு போற கட்டையில போக கட்டையில போக திட்டாத ஆயிரம் சொல்றேன் கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போறவன் இவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல என்னம்மா தப்பு செஞ்சான் இவன் அஞ்சு பஞ்சாயத்துக்கு ஆபீஸ் வந்து போய் சொன்னான் இவன் வழக்க மண்டியில இதை மாட்டிக்கிட்டே என்ன ஏமாத்திட்டான் அத கொண்டா எப்படி ஏன்பா என்னப்பா இது இது தோப்ப முடிச்சாமி இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும் ஓஹோ அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா ஆமாங்க சாமி ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன் முருகனே வள்ளிய நரச்சதுல டோப்ப வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு வள்ளியே தப்பா எடுக்கல ஆப்டால் இவன் சாமி அதுவும் சரிதான் ஏண்டா உனக்கு வழுக்க மண்டேங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல சாமி எனக்கு வழுக்க மண்டேன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா பொதுவா நீங்க கொடுப்பீங்களா அது எப்படி நான் சம்மதிப்பேன் நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க அவ எப்படி சம்மதிப்பா உங்க பொண்ணோட அழகா இருக்கா நீ மேட்டர் இருக்குவா என் பொண்ணெல்லாம் இழுக்காது சாமி நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க அவங்கள இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன் இது தப்பா அது எப்படி தப்பாகும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ அம்மா ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து சரிங்க பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டு கண்டிஷன் என்னம்மா அது இந்த பயக்க மண்டையோட இனிமே அவரை முன்னாடி வரக்கூடாது எப்பவும் டாப்பாவோட இருக்கணும் ரெண்டு இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன் ஏன்பா நீ என்ன சொல்ற சாமி பழைய தொழில விட முடியாது இருந்தாலும் காதல் காக தியாகம் பண்றேன்
என்ன கூப்பிடுறீங்க? மொத்தமா வந்துற போகுது.